எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்றைக்கி நம்ம ரெண்டு டைப் கேசரியோட ரெசிபி பண்ணிடலாம். இது வந்துட்டு கேரமல் கேசரி. சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி பட்டர்ஸ்காச்சோட டேஸ்ட்டில் செஞ்செடுத்த ஒரு கேசரி தான் இது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியுமாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு நம்ம சாதாரணமாக செய்கிற எல்லோ கலரில் இருக்கிற கேசரி. இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் இதில் கொஞ்சம் நெய்யெல்லாம் அதிகமாக ஊற்றி ஹோட்டலில் செய்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக வாயில் மெல்ட் ஆகிற மாதிரி தான் செஞ்சுருக்கு. ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் வெளியே வச்சாலும் அதே சாஃப்ட்னஸில் கெடாமையும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மஞ்சள் கலரில் இருக்கிற கேசரி செஞ்செடுத்துக்கலாம். அதுக்காக 100 கிராம் அளவுக்கு வறுத்த ரவை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம உப்புமாலாம் செய்கிற அதே ரவை தான். சர்க்கரை வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கு. நீங்கள் இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 100 ml நெய் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு, மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 1 கப் ரவைக்கு 1 கப் நெய், அதுதான் அதோட கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு நெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பாதி நெய் பாதி ஆயில் அந்த மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதோட குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இதே குவான்டிட்டி நெய் சேர்த்து செய்யும்போது தான் ரவா கேசரி நல்ல பர்ஃபெக்டான சாஃப்டாக இருக்க நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கிறது. அடுத்தது ஃபுட் கலர், உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லோ கலர் கொஞ்சம் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ரவை வேகிறதுக்கான தண்ணியோட அளவு, 100 கிராம் ரவை வேகிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. அதில் 1 1/2 டீஸ்பூனோட பாதி அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா திகட்டாமல் இருக்கும், அதனால தான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கு. தண்ணி அங்கே கொதிச்சுட்டு இருக்கு. இந்த சைடில் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சு நெய் வந்து சூடு பண்ணிடலாம். சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கேஷ்யூஸும் ரைசின்ஸும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நம்ம இதில் சேர்க்கிற இந்த நெய்யோட அளவும் அதே குவான்டிட்டி அந்த தண்ணியோட அளவும் இது ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற கேசரி பண்ணி எடுக்க முடியும். இல்லை இருந்தால் நம்ம பண்ணி எடுத்து அதை ஆறும்போது ரொம்ப கட்டியாக போயிடும். கேஷ்யூ நட்டும் ரைசின்ஸும் வறுத்தெடுத்ததுக்கப்புறம் சூடாக இருக்கிற அதே நெய்யில் நம்ம ரவையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரவையோட அளவு 100 கிராம் சொன்னது, கப் அளவில் சொன்னால் 1/2 கப் அளவுக்கு இருக்கும், நெய் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு இருக்கும், ரெண்டுமே ஒரே அளவுக்கு தான் இருக்குது. நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பர்னரில் வந்து தண்ணி கொதிக்க விட்டுருந்தேன் 1/2 லிட்டர் அளவுக்கு, கொஞ்சம் உப்பும் போட்ட தண்ணி, அது வந்துட்டு இந்த ரவைக்குள்ளே ஊற்றிடலாம். கட்டியாகி போகாது, நல்லா வறுத்த ரவை தான், நெய்க்குள்ளே தான் வறுத்துருக்கு, அதனால தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா இதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. ரவை வந்து நல்லா வெந்து திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த டைமில் சர்க்கரை அதில் ஆட் பண்ணிடலாம். 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. இது வந்து கேசரிக்கான கரெக்டான அந்த இனிப்பாக இருக்குது. அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு 1/2 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஃபுல்லாக அதில் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கு, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ ரவையும் நல்லா வெந்து அந்த சர்க்கரை ஃபுல்லாக ரவையில் மிக்ஸ் ஆகி நெய்யும் ஃபுல்லாக அப்சர்ப் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் கிடையாது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அந்த அளவுக்கு சேர்த்து வறுத்து வச்ச கேஷ்யூ நட்டும் ரைசின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டீ ஆஃப் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் சூடோடே ஒரு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் அது ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இப்படியே சாப்பிட்றதுக்கும் கூட எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதில் ரவை வேகிறதுக்கான மேக்ஸிமம் தண்ணி தான் ஊற்றியிருக்கு, 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி, அதே மாதிரி நல்ல நெய்யும் சேர்த்துருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, 6 நாளும் ரவை வந்து காஞ்சி போகாது, அதுக்கு மேலே அது வந்து சாக் ஆகாது, வேகாது, அதனால சாஃப்டாகியே இருக்கும். ஆனால் நெய் நல்லா சேர்த்துருக்கிறதுனால வாயில் ஒட்டாமையும் இருக்கும். அடுத்தது கேரமல் கேசரி, 100 கிராம் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்து வச்சுருக்கு. அதே மாதிரி நெய் வந்துட்டு 50 ml நெய் தான் எடுத்திருக்கு, 100 ml எடுக்கலை. சர்க்கரை 150 கிராம் அளவுக்கு அதே அளவுக்கு தான் எடுத்திருக்கு. கேஷ்யூநட் மட்டும்தான் நான் இதில் சேர்க்கிறேன், ரைசன் சேர்க்கலை. கேஷ்யூநட் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், ரவை வேகிறதுக்கான தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கு. முன்னாடி நம்ம 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருந்தா, இந்த டைம் 600 ml எடுத்திருக்கு. கேரமலைஸ் பண்ணி வரும்போது நம்ம கேசரி கட்டி ஆகாமல் இருக்கணும், அதனால தான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்திருக்கு.
ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி அதில் 75 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. நீங்கள் எடுத்துருக்கிற சர்க்கரையோட பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருச்சுன்னா அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே மாதிரி சர்க்கரை மெல்ட்டாகி ஃபுல்லாக அதில் மெல்ட்டாகி கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிக்கும்போது பக்கத்து பர்னரில் நம்ம ரவை வறுத்தெடுத்துக்கலாம். ரெண்டு ஒரே டைம் செஞ்சுருக்கிறதா நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 50 ml நெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறம் ரவை அதில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். கேஷ்யூ நட்டு வறுக்கிறது இல்லை நான் இதில், அது இதில் பச்சையாக தான் சேர்த்து கொடுக்குறேன். அதை எப்படின்னு லாஸ்ட்டு காமிக்கிறேன். ரவை ஒரு சைடில் லோ ஃப்ளேமில் வறுத்துட்டே இருங்க. அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம சுகர் சிரப்போட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு எல்லோ கலராக வர ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த சைடில் வறுத்துட்டு இருக்கிற ரவையில் கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணி ஊற்றணும். சுடு தண்ணி 600 ml தண்ணி கொஞ்சம் உப்பும் போட்டு தான் இது வந்து கொதிக்க விட்டுருக்கு. அது இந்த வறுத்துட்டு இருக்கிற ரவையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு சைடில் சுகர் சிரப்பு வந்து அடி பிடிக்காமல் கருகி போகாமல் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரை மட்டும்தான் ஆகணும். ரொம்ப ஒரு ஆரஞ்சு கலரில் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கசப்படிக்கும். அதனால் அது கவனமாக பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவை வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. 1 tbsp அளவுக்கு ஏலக்காய் பவுடர், நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்ச கேஷ்யூ நட், அதை நம்ம பச்சையாகவே சேர்த்து கொடுத்துருக்கு. நீங்கள் வறுத்து சேர்க்கணும்னா அதே மாதிரியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த கலருக்கு ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும், அதனால தான் இப்படி பச்சையாக சேர்க்கு. இப்போ நம்ம சுகர் சிரப்பு வந்துட்டு கரெக்டான அளவுக்கு கேரமலைஸ் பண்ணி கடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கோல்டன் எல்லோ கலர் வரும்போதே உடனே எடுத்துகிட்டு நம்ம வெந்துட்டு இருக்கிற ரவைக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நல்ல டார்க் ஆரஞ்சு கலராகி போயிடுச்சு அப்படின்னா இது வந்து கசப்படிக்கும். இது இப்போ கேமராயில் தெரிகிற இந்த அளவுக்கு கலர் இல்லை, இதில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. இப்போ இதில் எனக்கு கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது. நல்ல ஒரு கோல்டன் கலர், ஒரு எல்லோயிஷ் கோல்டன் கலர் வரும்போதே நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த சுகர் சிரப் ஊற்றுறதுக்கு ரவை ரொம்ப வெந்து கட்டி ஆகணும்ட்டு இல்லை, ரவையில் தண்ணி ஊற்றி ரவை வெந்து வர்றதுக்குள்ளேயே சுகர் சிரப்போட கலர் வந்துட்டு கோல்டன் எல்லோ கலர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஊற்றிட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடுச்சுன்னா இதோட கலர் வந்து டார்க் ஆகிடும், இந்த கேசரி வந்து கசப்படிக்கும், டேஸ்ட்டு ஃபுல்லாக போயிடும். அதனால தான் நம்ம ரொடின்னு சொல்கிறேன், லைட் கோல்டன் கலர் ஆகும்போதே சுகர் சிரப் ஆஃப் பண்ணிவிட்டு ரவையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவுக்கு செஞ்சால் பர்ஃபெக்டான பட்டர் ஸ்காட்ச் டேஸ்ட்டில் நீங்கள் இந்த கேசரி செஞ்செடுக்க முடியும். ரொம்ப நேரமாக பேக்ரவுண்டில் ஒரு அணில் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு பக்கத்து மரத்தில், நீங்கள் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த 2 ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.